பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். இன்றைய சட்ட கருத்துரை நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது வாடகை சட்டம். அதாவது சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளில் மிக மிக முக்கியமானது கட்டிட உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போ வாடகை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வருது. இப்போ கட்டிட உரிமையாளரை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட கேட்டால், வாடகை இருக்கிறவங்க வாடகை சரியாகவே கட்டுறதில்லைங்க, உடன்பாட்டில் இருப்பது படி நடக்கிறதே இல்லை, காலி செய்ய மாட்டேன்றாங்க, வாடகையை உயர்த்தினா கொஞ்சம் உயர்த்தினா கூட கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, வீட்டை இடிக்கிறாங்க, சேதப்படுத்துகிறாங்க, தோட்டத்தை எல்லாம் பராமரிக்காமல் விட்டுறாங்க, வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வாடகைதாரரை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ இந்த கட்டிட உரிமையாளரை பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல் வாடகையை உயர்த்துறார், தேவையற்ற கட்டுப்பாடுகள், இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை பேருக்கு மேலே வரக்கூடாது, நினைச்சா காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க நினைச்சா அத்தியாவசிய தேவையான தண்ணீர் மின்சாரம் அடிக்கடி நிப்பாட்டி போடுறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளில் இரு சாரர் வகையிலும் ஏற்படுகின்றன. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழக அரசு வந்து தமிழ்நாடு கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்தல் சட்டம் 2017 உருவாக்கியிருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, த தமிழ்நாடு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட் 2017 அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இது எப்போ இருந்து அமலுக்கு வருதுன்னா, 20/9/2019 அமலுக்கு வந்துடுச்சு. இந்த சட்டம் வாடகைதாரர்களுக்கும் கட்டிட உரிமையாளர்களுக்கும் பொருந்தும். அப்படின்னா இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய ஷரத்துக்கள் எவைன்னு சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இப்போது வாடகை கட்டிடம், கட்டிடம் அப்படின்னு சொன்னால் என்ன, எதையெல்லாம் நம்ம வாடகைக்கு விடலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது கட்டிடம்னா குடியிருக்கக்கூடியது, வணிகம் செய்ய உகந்தது, கல்வி பயன்பாடு, அதனுடைய இணைந்திருக்கக்கூடிய தோட்டம், புற வீடு மற்றும் இதர வகைகள் அனைத்தையும் கட்டிடம் சொல்லலாம். எவையெல்லாம் கட்டிடம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், தொழிற்சாலை சட்டம் படி உருவாக்கப்பட்டுள்ள கட்டிடங்கள், ஹோட்டல், லாட்ஜ், தர்மசாலா, வழிபோக்கர் இல்லம், மைய அரசு மாநில அரசு கட்டிடங்கள், பல்கலைக்கழகங்கள் அதனுடைய பணியாளர்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ள கட்டிடங்கள், அறநிலையங்களுக்கு உட்பட்ட கட்டிடங்கள், வகுப்பு வாரியங்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள், அரசால் பொதுநலன் கருதி அறிவிக்கை வாயிலாக விலக்களிக்கப்பட்ட கட்டிடங்கள் ஆகியவை கட்டிடம் என்ற வரையறைக்குள் வராது. அடுத்து இப்போ கட்டிட உரிமையாளர்னா யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓனர் மட்டும்தான் உரிமையாளர் இல்லை, இன்னும் சிலர் யாருன்னு பார்க்கலாம். அதாவது தமக்காகவோ அல்லது வேறு ஒருவருக்காகவோ வாடகை வசூலிக்கக்கூடிய நபர், அல்லது இளவருக்காகவோ அல்லது மனநலம் குன்றியவருக்காகவோ வாடகை வசூலிக்கக்கூடிய நபர் கட்டிட உரிமையாளர் என்ற பதத்திற்குள் அடங்குவார். அவர் மட்டுமல்ல, ட்ரஸ்டீஸ், ரிசீவர், வாரிசுதாரர், பவர் ஆஃப் அட்டர்னி, அவங்களையும் நம்ம என்ன செய்யலாம்னா கட்டிட உரிமையாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி மேனேஜரை கூட கட்டிட உரிமையாளர் பதத்தில் வந்துடலாம். ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வீடு ரெண்டு வீடு வாடகை வசூலிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, 200 மாடி, 300 வீடு, 400 வீடு, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயோ போய் வசூலிக்க முடியாது, அதுக்காக ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் போட்டுருவாங்க. அவருடைய வேலை என்னென்னா, வாடகை வசூலிக்கிறது, அந்த கட்டிடங்களில் பழுது பார்த்தல்,
வளாக ஆய்வு, காலி செய்யக்கூடிய அறிவிப்பு கொடுக்கறது, உடன்பாட்டை புதுப்பிக்கிறது, ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா கட்டிட உரிமையாளர் சார்பாக கேஸை நடத்துறது, இந்த வேலையெல்லாம் செய்யணும். அடுத்தது பவர் ஆஃப் அட்டர்னி கூட இந்த கட்டிட உரிமையாளர் பதத்தில் வந்துடுவார். பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்னு சொன்னேன்னா அக்ரிமெண்ட் இருக்கணும், அதை 100 ரூபாய் முத்திரைத்தாளில் அவங்களோட அக்ரிமெண்ட் இருக்கணும். இப்போ ஃபாரினில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, நான் சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், அவர் தான் கட்டிட உரிமையாளர் பதத்தில் வருவாங்க இல்லையா. அடுத்தது வாடகைதாரர் அப்படின்னு சொன்னால் யாருன்னா எவரால் வாடகை செலுத்தப்படுகிறதோ அல்லது எவர் சார்பாக வாடகை செலுத்தப்படுகிறதோ அவர் வாடகைதாரர்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் உள் வாடகைக்கு இருக்கிறார் இல்லையா, ஒருத்தர் வாடகைக்கு இருப்பார், அவர் கூட இன்னொருத்தர் இருப்பார், அவரும் வாடகைதாரர் தான். அது மட்டும் இல்லாமல் குத்தகை உரிமை அக்ரிமெண்ட் இருக்குது, குத்தகை உரிமை முடிவெற்ற பின்னரும் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்கன்னா அவங்களும் வாடகைதாரர் தான். ஆனால் ஒரு கோர்ட் வந்து இவர் நீ காலி பண்ணணும் அப்படின்னு உத்தரவு செஞ்சிட்டாங்கன்னா அவர் வாடகைதாரர் என்ற பதத்தில் வரமாட்டார். சரி, இப்போ வாடகைதாரர் இருக்கிறாரு, ஒரு இடத்துல போயிட்டார், வாடகைக்கு இருக்கார், அவர் இறந்துட்டார்னா அவர் கூட இருக்காங்க இல்லைங்களா வாழ்க்கை துணை, மகன் மகள் விதவை பெற்றோர் யாராவது அவர் கூட இருந்தார்னோ அவர் அவங்க வந்து அந்த வாடகைதாரர் இடத்துக்கு வந்துடுவாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போது வாடகைக்கு விடுறாங்க, ஒருத்தர் கட்டிட உரிமையாளர் வந்து என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய வாடகையை விடுறாரு, கட்டிடத்தை வாடகை விடுறாரு. இப்போ வாடகை விடும்போது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வாடகை உடன்பாடு ஒன்று போட வேண்டும், அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அக்ரிமெண்ட் இல்லைன்னா என்ன செய்யணும், இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து செல்லுபடி ஆகாது, அது சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கையாக கருதப்படும். அப்படின்னா 20/9/2019 முதல் ஒரு கட்டிடத்தை வாடகை விட்டாலோ வாடகைக்கு வந்தாலோ கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டே ஆகும். அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்ட் கட்டிட உரிமையாளருடைய பெயர் முகவரி, அதே மாதிரி டெனண்ட் வாடகைதாரருடைய பெயர் முகவரி, எந்த ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விடுறாங்க, எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் எவ்வளவு ரெண்ட்டு, அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கா ஃபிக்சர்ஸ் இருக்கா, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் என்டர் பண்ணணும். எந்த தேதிக்குள்ளே கொடுக்கணும், எந்த தேதியில் விலக என்ன காலி பண்ணணும், எல்லா விவரங்களும் அதில் அடங்கியிருக்கும். அது கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்கணும், அதாவது லேண்ட்லார்ட் இருக்காரு, அதே மாதிரி டெனண்ட்டுடைய ஃபோட்டோ இருக்கணும், அதே போல் ஆதார் கார்டு கொடுக்கணும். அதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாடகை அதிகாரிகிட்ட, வாடகை அதிகாரி அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு என்ன இருக்குன்னா ஒரு இமெயில் ஐடி இருக்குது, www.tenancy.tngov.in. அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், பதிவேற்றம் செய்யணும். இந்த விவரங்களையெல்லாம் பதிவேற்றம் செஞ்சோன்னா அப்போ என்ன எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 100 ரூபாய் கட்டணும். அது கூட ஆனுவல் ரெண்ட் இருக்கு இல்லையா, அதில் 1% வந்து கட்டணமாக செலுத்தணும். அப்படி செலுத்து நீங்கள் செலுத்திய உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பர் வந்த உடனே நீங்கள் அதில் பதிவேற்றம் செய்யணும். பதிவேற்ற உடனே எஸ்ஆர் நம்பர் கொடுப்பாங்க, அந்த எஸ்ஆர் நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்ச உடனே வாடகை அதிகாரி வந்து என்ன செய்வார்னா உங்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக ஒரு கேட்பார், அனுப்புவார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லுவார்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லுவார். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டெல்லாம் அந்த வாடகை அதிகாரிகிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவர் வந்து டிஆர் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பார், டெனன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னுவார். அந்த டெனன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் மிக மிக முக்கியமான நம்பர், அதுதான் ஒரு அங்கீகாரம். நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்க, இவர் வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு, அதுதான் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நம்பர். அந்த நம்பர் தான் மிக முக்கிய நம்பானது. அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும், வழக்கு தொடுக்கிறதோ இல்லை புகார் அளிக்கிறதோ எல்லாம் செய்ய முடியும். அப்படி இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போது ஏற்கனவே என்ன செய்யிருக்கான்னா வாடகை ஒப்பந்தம் போட்டிருக்கணும். இப்போது வாடகை ஒப்பந்தம் போடலை சார், என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த சட்டம் அமலுக்கு வந்தது இல்லையா 20/9/2019 575 நாட்களுக்குள் நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பந்தம் போட்டணும் கண்டிப்பாக. அதாவது 16/4/2021 வாடகை ஒப்பந்தம் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏற்கனவே போட்டுட்டோம் சார் அப்படின்னு சொன்னால் இந்த வாடகை சட்டம் வந்து அமலுக்கு வந்ததுலேருந்து 214 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், பதிவு செஞ்சிடணும். இப்போது வாடகை உடன்பாடே போடலை, இப்போ இந்த சட்டம் வந்தது பல பேருக்கு தெரியாது,
அதனால் என்னென்ன வாடகை ஒப்பந்தம் போடலை. இப்போ வாடகை ஒப்பந்தம் போடலை சார், அக்ரிமெண்ட்டு இல்லைன்னா என்னென்ன பாதகமான சூழ்நிலை ஏற்படுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாடகை ஒப்பந்தம் இல்லையா, உங்களால் இப்போ வாடகைதாரருக்கும் கட்டிட உரிமையாளருக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நீதிமன்றத்தை நீ நாட முடியாது. நீதிமன்றத்தை நாட போகணுன்னா நீங்கள் போடக்கூடிய பெட்டிஷனில் டிஆர் நம்பர் கண்டிப்பாக போடுவோம், அப்படி இல்லைன்னா வழக்கே போட முடியாது. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கவோ வாங்கவோ முடியாது. இப்போ பழைய சட்டப்படி வந்து என்னென்ன கேஸ் போட்டேன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். ஆனால் இந்த புது சட்டப்படி நீங்கள் வந்து கேஸ் போட்டீங்கன்னா 90 நாளுக்குள்ளே என்ன செய்யணும், தீர்வு காணப்பட வேண்டும் என்று சட்டத்தில் இருக்குது. அந்த புது சட்டப்படி நீங்கள் வழக்கே போட முடியாது அக்ரிமெண்ட் இல்லைன்னா. அதே மாதிரி வாடகை வசூல் செய்யணும், வாடகை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ வாடகை அக்ரிமெண்ட் போட்டாச்சு, புதுப்பிக்கவே இல்லை, மறந்தாச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா அது வந்து 6 மாதம் வரைக்கும், அதாவது அது முடிஞ்சு 6 மாதம் வரைக்கும் என்ன செல்லுபடி ஆகும். இப்போது கட்டிட உரிமையாளர் இருக்கார், அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் உள்நோக்கம் என்னென்னா வாடகையை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு. அவர் என்ன செய்கிறாரு, வாடகையை வந்து வாங்க மாட்டேன்றார், வேணும்னே நிராகரிக்கிறார். அப்போ வாடகை தான் எங்கே போய் கொடுக்கறது, அப்போ என்ன செய்யலைனா அதுக்காக ஒரு ஷரத்து இருக்குது. அதில் வந்து அதுக்கான ஒரு தீர்வு வந்து இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா 2 மாதத்துக்கு டிடியாவோ செக்காவோ நெஃப்டோ ஆர்டிஜிஎஸ் மூலமாகவோ கட்டிட உரிமையாளருக்கு அனுப்பலாம். 1st மாதம் அனுப்புகிறீங்க, 2nd மாதம் வாங்கிக்கலாம், வாங்கிட்டால் ஓகே. அப்போ வாங்கலைன்னா என்ன செய்கிறது, 2 மாதமும் வாங்கலைன்னா வாடகை அதிகாரி இருப்பார் ஒவ்வொரு இடத்துக்கும், சப் கலெக்டர் ரேங்கில் இருப்பார். அதுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அலுவலர்கள், அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யலாம், வைப்பீடு செஞ்சிடலாம். அடுத்ததாக இப்போது அட்வான்ஸுன்னு சொல்லனா, அட்வான்ஸை பற்றி இந்த ஆக்டில் சொல்லனா கூட பிணைய வைப்பீடு பற்றி, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி சொல்லியிருக்காங்க. கட்டிட உரிமையாளர் 3 மாத வாடகையை தான் அவர் பெறணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட். ஆனால் அட்வான்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, வாங்கலாம். ஆனால் எவ்வளோ வேணால் வாங்கலாமா அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கலாம். ஆனால் அதாவது வாடகைதாரர் வெளியேறும் பொழுது, இல்லது வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டையும் அட்வான்ஸையும் முழுசுமும் கொடுத்துடணும். யார், கட்டிட உரிமையாளர் வாடகைதாரருக்கு கொடுத்துடணும். செட்டில் பண்ணிட்டு தான் கேஸே போடணும், செட்டில் பண்ணிட்டு தான் நீ வெளியேறணும்னு சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் 8% வட்டியோடு அவருக்கு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஷரத்தாக கருதப்படுகிறது. இப்போது வாடகைதாரர் இருக்கிறாங்க, கட்டிட உரிமையாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகள் இருக்குங்க. இப்போது வாடகையை கட்டிட உரிமையாளர்னா அவருக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. கட்டிடத்தை பொறுத்த வகையில் வெள்ளை அடிக்கணும், ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்கணும், பெரிய ஏதாவது சேதம் இருக்குன்னா அதை சரி செய்யணும், குழாய்கள்லாம் 1 வருஷத்துக்கு 1 முறையோ 2 வருஷத்துக்கு 1 முறையோ மாற்றணும், மின்சார கம்பியெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் கட்டிட உரிமையாளருடைய பொறுப்புகள், அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதே போல் வாடகைதாரர்களுடைய பொறுப்புகள் இருக்குது. டேப் இருக்கு இல்லையா, பைப்பு, அதாவது என்ன செய்கிறது, இதில் வாஷ்மிஷினில் டேப்பு, ட்ரெயின், வாட்டர் க்ளோசெட்டு, வாஷ் பேசின், அதெல்லாம் மாற்றுறது, பாத் டப்பை மாற்றுறது, கீசர் இல்லையா, கீசர், கொசு, அதாவது கொசு வராமல் இருக்கிறதுக்கு அடைப்பான் இருக்கு இல்லையா அது, லாக் அண்ட் ரிப்பேர், இந்த கொக்கிகள்லாம் இருக்கு இல்லைங்களா லாக்கு, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ரிப்பேரு, கிளாஸ் பேனலில், கிச்சன் ஃபிக்சர்ஸு, இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை இதெல்லாம் என்ன செய்யணும்னா யார் பொறுப்புனா அதை பயன்படுத்தக்கூடிய வாடகைதாரர் தான் பொறுப்பு. இப்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குள்ளேயே பொறுப்புகளை தட்டி கழிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளை அடிக்கணும், குழாயாக மாற்றணும், இதெல்லாம் யார், கட்டிட உரிமையாளர் செய்யணும். அவர் செய்யலைனா வாடகைதாரர் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு என்ன செய்யலைனா அதுக்குரிய தொகை என்ன செய்யலைனா வாடகையில் 50% வரையும் கழிச்சு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு 50% மட்டும் கொடுக்கலாம், அது முடிக்கிற வரையும் என்ன செய்யலாம், 50% பிடிச்சிடலாம். அதே போல் வாடகைதாரர் ஒரு சில பொறுப்புகளை செய்யணும் இல்லையா, கடமைகள் இருக்கு இல்லையா, அந்த கட்டிடத்தை பொறுத்தளவுக்கு டேப் மாற்றணும், கீசர் ரிப்பேர் பண்ணணும், இல்லை என்ன சுவிட்ச் பாக்ஸை மாற்றணும், ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் வாடகைதாரர் செய்யணும். அவர் செய்யலை அப்படின்னு சொன்னால் கட்டிட உரிமையாளர் செய்யலாம், செஞ்சுட்டு 1 மாதத்துக்குள்ளே அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். இப்போது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் இதை வந்து சமரசம் செய்கிறதுக்கோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கோ வாடகை அலுவலர் இருக்கிறார், வாடகை அதிகாரி. ஏற்கனவே சொன்னேன், அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருப்பார். அவர்கிட்ட போய் முறையீடு செஞ்சுட்டோன்னா
அவர் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இப்போது எசென்ஷியல் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம், இன்றியமையா சேவைகள். ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வாடகைக்கு இருக்கும் போதும் அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன? குடிநீர், மின்சாரம், விளக்கு, லிஃப்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி துப்புரவு, வண்டி நிறுத்தம், இதெல்லாம் இன்றியமையா சேவைகள்னு சொல்லுவாங்க, எசென்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கட்டிட உரிமையாளர் வாடகைதாருக்கு மறுக்கக்கூடாது. கேஸ் போட்டிருந்தால் கூட கட் பண்ணக்கூடாது. இது என்ன செய்கிறதுன்னா, அவங்க வெளியேற்றுவதற்கு இதெல்லாம் என்ன செய்வாங்க, தண்ணியை கட் பண்ணிவிடுவாங்க, எலக்ட்ரிக் சட்டை கட் பண்ணிவிடுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறது? இதுதான் பிரச்சனை. உடனடியாக என்ன செய்யலைன்னா, இப்போது வாடகைதாரன்னு கட் பண்ணிவிடுவாங்க, கட்டிட உரிமையாளர்னு கட் பண்ணிவிடுவாங்க இல்லையா. இப்போ வாடகைதார வழியாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், எலக்ட்ரிசிட்டி வாடகைதார கட் பண்ணி விட்ருவார். யாரோடையது? கட்டிட உரிமையாளருடைய மின்சாரத்தை கட் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா கட்டிட உரிமையாளர் வாடகைதாரோடைய மின்சாரத்தை கட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால், உடனடியாக பிணக்கு ஏற்பட்டால் வாடகை அதிகாரி, வாடகை அலுவலரிடம் புகார் அளிக்கலாம். யாரோ ஒருத்தர், யார் கட்டிட உரிமையாளர்னு கொடுக்கலாம், யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவங்க கொடுக்கலாம், வாடகைதாரன் கொடுக்கலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்ன உடனே வாடகை அதிகாரி நேரடியாக ஸ்பாட்டுக்கு வருவார். வந்து என்ன செய்வார்னா, விசாரணை நடத்துவார். விசாரிச்சுட்டு யாருடைய தப்புன்னு பார்ப்பார். யாருடைய தப்புன்னு நல்லா விசாரித்து முடிவெடுத்துட்டு அவர் உடனடியாக 50,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். உடனடியாக ஃபைன் போடலாம், 50,000 கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அதே மாதிரி இந்த பிரச்சனைகள்னால் ஒரு மாதத்துக்குள்ளே தீர்வு கண்டு விட வேண்டும். இதுக்கு நீ என்ன செய்கிறது, ஒரு அற்பமான வகையில் பொய்யாக கூட போய் புகார் கொடுப்பாங்க. அவ்வாறு அற்பமான முறையில் பொய்யாக புகார் கொடுத்து விட்டால், அவ்வாறு பொய்யாக புகார் கொடுத்தவர்களுக்கு ஃபைன் போடுவாங்க. தட் இஸ் அ காம்பன்சேஷன் அப்படின்ற வகையில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். நேயர்களே, இதுவரை வாடகை சட்டம் பற்றி நாம் பார்த்தோம். அதில் ஒரு பகுதியை தான் பார்த்துருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்களை இன்னும் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், சட்ட சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏற்படலாம். அது எவ்வாறு கேட்பது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்காக நம்முடைய உறுப்பினர் செயலர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எவ்வாறு என்றால், சட்டம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த சந்தேகத்தையும் தெளிவாக எழுதி உறுப்பினர் செயலர் அவர்கள் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, சட்ட தகவல் நிகழ்ச்சி பிரிவு, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், வடக்கு கோட்டை சாலை, சென்னை 104 என்ற விலாசத்திற்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றையும் பரிசீலனை செய்து சட்ட ஆலோசனை இந்த நிகழ்ச்சி மூலம் வழங்கப்படும். எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை கடிதம் மூலமாக தெரிவித்து சட்ட ஆலோசனைகளை பெறலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் மாநில அளவிலான நுண்நிலை அளவில் அனைத்து நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள வழக்குகளை மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக முடித்து கொள்வதற்கான நிகழ்வினை கடந்த 3/10/2020 அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான நீதியரசர் முனைவர் திரு வினித் கோத்தாரி அவர்கள் இணைய வழி வாயிலாக துவக்கி வைத்தார். அன்றைய தினம் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் மாவட்ட நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழ் உள்ள காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், வருவாய்த்துறை வழக்குகள், வாடகை, தடை உத்தரவு மற்றும் இதர உரிமையியல் வழக்குகள் முதலியவை எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட்டன.
மக்கள் நீதிமன்றத்தில் மாநில அளவில் அனைத்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் 173 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் மொத்தம் 9,749 வழக்குகள் முன்னிடப்பட்டதில் 4,496 வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக ரூபாய் 83,59,44,989 பெற்றுத்தர சுமூக தீர்வு எட்டப்பட்டது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளுக்கு எளிதில் தீர்வு காணப்படுவதால் வழக்காடிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் முனைவர் திரு வினித் கோத்தாரி அவர்களின் உத்தரவின்படி கடந்த 25/3/2020 முதல் 31/8/2020 வரை கரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைக்காக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்த ஊரடங்கு காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான சட்டம் சார்ந்த உதவிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் முதலென தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் இயங்கி வரும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூலம் வழங்கப்பட்டன. அவ்வாறு வழங்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பயனாளிகளின் விவரங்களை பட்டியலாக தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான திரு ராஜசேகர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அவ்வாறு வெளியிட்ட பட்டியலில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சுமார் 144,531 நபர்களுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சுமார் 6,252 நபர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட சுமார் 650 நபர்களுக்கும் அரசு மற்றும் தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கும் சுமார் 650 குழந்தைகளுக்கும் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி இன மக்களான சுமார் 6,713 நபர்களுக்கும் மூத்த குடிமக்களான சுமார் 7,786 நபர்களுக்கும் திருநங்கைகள் மற்றும் HIV பாதிக்கப்பட்ட சுமார் 789 நபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட சுமார் 5,048 நபர்களுக்கும் இலங்கை அகதிகள் சுமார் 1,296 நபர்களுக்கும் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சுமார் 7,954 நபர்களுக்கும் அரிசி பருப்பு மற்றும் காய்கறிகள் அடங்கிய கைப்பைகளையும் மற்றும் நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்படும் சானிடைசர்கள் முகக்கவசங்கள் முதலென அந்தந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் செயலாளர் சட்ட தன் ஆர்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் மூலம் வழங்கப்பட்டன. மேலும் சட்ட விழிப்புணர்வு முகாமினை அந்தந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர்களும் செயலாளர்களும் வெபினார் வழியாக நடத்தியதில் சுமார் 27,626 பொதுமக்கள் தங்களது சட்டம் சார்ந்த சந்தேகங்களுக்கு தெளிவாக விளக்கம் பெற்று பயன் அடைந்தனர். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் இயங்கி வரும் சிறைவாசிகள் பிரிவு மனநல காப்பகத்தில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட சிறைவாசி நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் சட்ட பிரச்சினைகள் குறித்து தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலாளரும் மாவட்ட நீதிபதியுமான திரு ராஜசேகர் அவர்கள் கடந்த 29/9/2020 அன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் காப்பகத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் சிறைவாசிகள் பதிவேடு பார்வையாளர்கள் பதிவேடு காப்பகத்தின் பதிவு காப்பகத்தில் பணிபுரிபவர்களின் விவரங்கள் கழிவறை வசதிகள் குடிநீர் வசதி மற்றும் பாதுகாப்பு வசதி என்பன உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார். ஆய்வில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறைவாசி நோயாளிகளுக்கு சட்டம் சார்ந்த பிரச்சினைகள் உள்ளனவா என்பது குறித்து காப்பகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டார். மேலும் காப்பகத்தில் ஒரு சில சிறைவாசி மனநல நோயாளிகள் தங்களுடைய தண்டனை காலம் முடிந்த பிறகும் கூட காப்பகத்தில் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. எனவே அவர்களை விடுவிக்க சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மேலும் நீதிபதி அவர்கள் மனநல காப்பகத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறைவாசி நோயாளிகளுக்கான சட்ட உதவி மையத்தினையும் ஆய்வு செய்தார். ஆய்வில் சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தின் இயக்குநர் டாக்டர் திருமதி பூர்ணச்சந்திரிகா
தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் துணை செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி ஜெயஸ்ரீ, நிர்வாக அலுவலர்கள் திரு சந்தோஷ்குமார் மற்றும் திருமதி உமா மகேஸ்வரி ஆகியோர் உடன் இருந்தனர். இத்துடன் இன்றைய நீதிமன்ற செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வடக்கு கோட்டை சாலை உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை 600104 சட்ட உதவி மற்றும் ஆலோசனைக்கு 044-25-34-24-41 மற்றும் 044-25-34-33-63 மற்றும் 1516 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-2441 லீகல் அசிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 24x7 ஹெல்ப்லைன் மொபைல் 9445033 மின்னஞ்சல் tnslsa.lae@gmail.com தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு புதுடில்லி சட்ட உதவி தொலைபேசி எண் 011-151-00 அல்லது 1800-111-510